புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாபுர் காணொலி. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. எது கொள்கையா? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நம்ம இலக்கு கிடையாது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் நமது இலக்கு. என்னங்க தம்னையிலையும் டைட்டிலையும் விஜய் அரசியல் வருகைன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தோட முடிந்து போன அரசியல் வருகை குறித்து நீங்க பேசுறீங்களேன்னு கேட்கலாம். அதே சேம் டோன், அந்த சேம் டோன்ல ஆரம்பித்து விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த கட்சியை குறித்த விஷயத்தை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள அவர் கொடுத்த அந்த அறிக்கையில இருந்தே பார்க்க போறோம். விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கும் புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம், அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த மூன்று பக்க அறிக்கையில் தனது அரசியல் வருகை எதற்காக, தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் முன்னெடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே, நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம், இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் திருக்குறள், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். எப்பவுமே ஒரு புது கட்சி யார் ஆரம்பிச்சாலும், அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எந்த மாநிலத்தில் அல்லது எந்த நாட்டில் ஆரம்பிச்சாலும் அந்த புதிய கட்சியின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து விழும். உதாரணத்திற்கு விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கும் கட்சியோட பெயரே பாருங்க, தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்காம ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சார்னு ஒரு விமர்சனம். வெற்றி கழகம் இக்கனாவ கோட்டை விட்டாங்க, வெறும் வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா? தமிழ்நாடு தமிழகம் வைத்ததற்கும் இந்த வெற்றி இக்கு கோட்டை விட்டதற்கும் இந்த சினிமா துறையில் இருக்கிற ஒரு சில நியூமராலஜிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த எழுத்து ஆரம்பிச்சு இந்த எழுத்துல முடிகிற இந்த நம்பருக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்டா எதுக்காக அந்த பேரை வச்சாங்க, எதுக்காக ஒரு சில எழுத்துக்களை கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. இல்லை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வருகின்ற நாட்கள்ல அதை திருத்தி மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பாருங்க, இப்போதைக்கு விஜய் அவர்களின் கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்கள் கொடுத்த இந்த அறிக்கையில மிக முக்கியமான ரெண்டு விஷயம், மலிந்து போன ஊழல், மத ரீதியிலான பிளவுவாத அரசியல். இந்த இரண்டு விஷயங்களை முன்னிறுத்திய உடன் பாருங்க, ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட தலைவர்னு சொல்லி ஒருத்தர் வேமா சூசோ இல்லாம போர்டுக்குள்ள கழுத மாட்டி சுத்தின பாரு. என் பேர் அண்ணாமலை. அவரேதான் இப்பவே பாருங்க ஆரம்பிச்சிட்டாரு, ஊழல் சொல்றாரா, ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்கும் சொல்றாரா, ரெண்டு திராவிட கட்சியில் தான் சொல்றாரு. அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஊழல்னு சொல்றாரா, திமுகவை தான் சொல்றாரு. பிளவுவாத அரசியல்னு சொல்லிட்டாங்களா, ஒட்டுமொத்தமாக ஆழாக்கு மலை கட்சி தான் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான், ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு திமுக. திமுக கிட்ட கேட்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறார், அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள், அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். ஆனால் விஜய் அவர்கள் இந்த அரசியல் வருகையில தெளிவாக குறிப்பிட்டிருப்பது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நிக்க போறதில்லை, அதே மாதிரி யாருக்கும் ஆதரவு இல்லை, 2024 தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்பதை பொதுக்குழு மற்றும் செயற்குழு முடிவெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பாருங்க, அந்த பொதுக்குழுன்ற அந்த இடத்துல ஜூக்கு பதில் ழா வந்திருக்கு. ஒரு அறிக்கை கொடுக்கும்போது, ஏன்னா அந்த தமிழ் உரிமையை பற்றிலாம் பேசும்போது தமிழ்ல அறிக்கை கொடுக்கும்போது பார்த்து செக் பண்ணிட்டு கொடுங்க, எழுத்து பிழையெல்லாம் இல்லாமல். சரி, 2024 போட்டி இல்லை, அப்ப அடுத்து 2026 தான் இலக்கு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. இடைப்பட்ட காலத்துல எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அரசியல் ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 2024 நாங்க நிக்கவும் போறதுல எங்க ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லும் போது, இப்ப இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. நேற்று முதல் சமூக வலைதளங்கள் மற்றும் பிரதான ஊடகங்கள் அனைத்திலும் விவாதமாக்கப்பட்டு வைக்கப்பட்ட இரண்டு மிக முக்கியமான கேள்வியில் இந்த கேள்வி ஒன்று. நாடாளுமன்றத்தில் நடைபெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாக கட்சியை அறிவிச்சுட்டு நான் நிற்கவும் போவதில்லை, அந்த தேர்தலில் ஆதரவும் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ 3 மாதங்கள் கழித்து இந்த கட்சி அறிவிப்பை அறிவிச்சிருக்கலாமே, எதற்காக இவ்வளோ அவசரமாக அறிவிக்கணும்? ரெண்டாவது, என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ விஜய் அவர்களோட ரசிகர்களோ அல்லது தொண்டர்களாக மாற்றப்பட்டவர்களோ இப்போ அவங்க 2024 யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஏனென்றால் ஒரு 20-25 வருடங்கள் கழித்து
கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தலைமுறையே தாறு பூசி அழிச்சு முடிச்சிட்டு பாருங்க, நான் அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்னாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி 2017 அறிவித்த அந்த சமயத்தில் தான் சொன்னார் பாருங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நமது இலக்கு கிடையாது, 2021 சட்டமன்ற தேர்தல் தான் நமது இலக்கு. அது வரைக்கும் யாரையும் திட்ட வேண்டாம், எந்த விமர்சனம் யாரையும் பண்ண வேண்டாம், அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம 2021 போர் வரும்போது பார்க்கலாம்னா, அது வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும். கடைசியில் பாருங்க போர் வந்தது, ஆனா பாருங்க அந்த போர்ல அவரால் வந்து கலந்து கொள்ள முடியாமல் பின்னாடி போயிட்டாரு. இருந்தாலும் நான் அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்ன அந்த சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் இலக்கு அல்லன்னு சொன்ன அதே டோன் தான் பாருங்க டிவிகே தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பும் சொல்லுது. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பாகவே, சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2009 முதலே விஜய் ரசிகர் மன்றத்தை மொத்தமாக மக்கள் இயக்கமாக, விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு அன்று முதல் நிறைய நலப்பணிகளை மேற்கொண்டு இதை ஒரு அரசியல் கட்சி கட்டமைப்பாக உருவாக்கின்றிருக்காரு. அப்படி பல வருடங்கள் காத்திருந்தவர் ஏன் இந்த 3 மாதங்கள் காத்திருக்க முடியாமல், எதுக்காக 3 மாதங்களுக்கு முன்பாகவே கட்சி பேரை அறிவிச்சுட்டு எனது ஆதரவு யாருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு? அதுக்கு காரணம் பாருங்க, இதே ஊருக்குள்ள இருக்கிற அந்த கட்சி பாஜக 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 அந்த கட்சி பாருங்க, கொஞ்சம் கூட மறுபடியும் சொல்றோம், வேமா சூசோ இல்லாம இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றிகரமான பாதையில் புறப்பட்டிருப்பது மோடி சர்க்கார், அதனால மோடி சர்க்காருக்கு மறைமுகமாக, அதனால மோடி சர்க்காருக்கு மறைமுகமாக விஜய் போட்டியில்லை என்பதுதான். 2024 நான் போட்டியிடல அப்படின்னு அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. இன்னமும் புரிஞ்சுக்கலனா? பாத்தீங்களா, எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காகத்தான் 2024 போட்டி போட போறதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்பவே காப்பிரைட் செட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதை குறிப்பிட்டு தான் பிரதான ஊடகங்களில் விவாதத்தில் வைக்கப்படுகின்ற கேள்வி, ஒரு 3 மாதம் கழித்து இந்த கட்சி பேரை அறிவிக்காமல் திடீரென்று எதற்காக 3 மாதத்திற்கு முன்பே அறிவிச்சுட்டு போட்டி போட போறதுன்னு வேற சொல்றாரு. அதனால தான் பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வைத்த அதே டோன் தான் இவர்கிட்டந்தும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ரஜினிகாந்த் அவர்களை தொட்டு அரசியலில் இதற்கு முன்பாக நிறைய நடிகர்கள் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை இந்த பட்டியலில் சேர்க்க கூடாது என்றால் அவர் சக்சஸ் ஆனவர். இதில் விஜயகாந்த் அவர்கள் முற்றிலும் மாறுபட்டவர். ஏனென்றால் கட்சி ஆரம்பித்து சில வருடங்களுக்குள்ளாகவே அவர் எதிர்கட்சி அந்தஸ்தை அடையக்கூடிய வகையான பலத்தோடு இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 1972 அதிமுக கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு, 1977 அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஸோ கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்துக்குள்ள அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் தான் எல்லாமே தெரியும். ஆனால் 1972 அதிமுக கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக வரை பல வருடங்களாக அவர் திமுக இருந்தார். அவர் பல வருடங்களாக திமுகவில் பயணித்து ஏராளமான அரசியல் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு சில மனஸ்தாபம் காரணமாக திமுகவை விட்டு வெளியேறி வந்து அதிமுக கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாரு. காதல்ன்ற ஒரு திரைப்படத்தில் காமெடி டைலாக் ஒன்று வரும் இல்லைங்களா, ஏன்பா இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அண்ணன் தம்பி இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ அப்படின்னு ஒரு இடத்துல சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி எம்ஜிஆர் அவர்கள் டைரக்டாக போயிட்டுலாம் உட்காரல, அதற்கு பின்னாடி அவருடைய போராட்டங்கள் ஏராளம். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல அப்துல் கலாம் அவர்களோட ஒரு கோட்டை ஞாபகப்படுத்துறோம், டோன்ட் ரீட் சக்சஸ் ஸ்டோரிஸ் யூ வில் ஒன்லி கெட் அ மெசேஜ், ரீட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் யூ வில் கெட் சம் ஐடியாஸ் டு கெட் சக்சஸ். அதாவது ஜெயிச்சவங்க ஸ்டோரியை படிக்கும் போது நமக்கு வெறும் மெசேஜ் தான் கிடைக்கும், ஆனால் தோற்று போனவங்க ஸ்டோரியை படிக்கும் போது தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னாரு. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த வழியை பின்பற்றி சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு சென்று சாதித்த அவரோட ஸ்டோரியை படிப்பதை காட்டிலும் பல மடங்கு பிரபலமாக இருந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு அரசியலில் அவருக்கு என்ன இடம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தோற்று போனவரோட கதையை படிக்கும் போது தான் பாருங்க, அவர் ஏன் தோற்று போனார் அப்படின்ற ஒரு ஐடியா தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு சக்சஸ்ஃபுல்லாக எப்படி நகர முடியும்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் ஆந்திரா சூப்பர் ஸ்டார், இந்தியா முழுவதும் தெரிந்த நடிகர், ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் ஃபேன் பேஸை காட்டிலும் ஒரு காலத்தில் சிரஞ்சீவி அவர்களுக்கு இருந்தது. சினிமாவில் இருக்கிற அவரோட ஒட்டுமொத்தமான மாச மொத்தமாக நம்ம அரசியல் பலமாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கனவோட ஆசையோட 2008 பிரஜாராஜ்யம் பார்ட்டின்னு அவரோட அரசியல் கட்சி தொடங்கினது. 2008 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2009 வந்த தேர்தலையே போட்டி போடுறாரு. அன்றைக்கு 2009 நடைபெற்ற தேர்தலில் பிரஜாராஜ்யம் பார்ட்டிக்கு 20% ஓட்டு பதிவாகுது. ஆந்திரா அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயலாக ஒரு மாற்றத்தை உருவாக்க போறான்னு சொல்லி வந்தவர் 18 வெற்றி பெறுகிறார். இதில் ஒரு பெரிய சோகம் என்னவென்றால் திருப்பதி மற்றும் பலேகால் தொகுதி ரெண்டு இடத்துலையும் சிரஞ்சீவி அவர்கள் நேரடியாக போட்டி போடுறாரு. அதில் திருப்பதியில் அவர் வெற்றி பெறுகிறார், பலேகால் தொகுதியில் அவர் தோத்து போறாரு. இந்த இடத்துல தான் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கோட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏனென்றால் பலேகால் தொகுதி சிரஞ்சீவி அவர்களோட சொந்த ஊர். சொந்த ஊரில் பாருங்கள் அவ்வளோ பெரிய மாசு இருக்கிற ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் தோற்று போயிட்டார்.
ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கொண்டிருந்த சிரஞ்சீவி அவர்களோட சொந்த ஊரில் பாருங்க, அவர் தோத்து போயிடறாரு அரசியலில். அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து அவருடைய பிரஜாராஜ்யம் பார்த்திய காங்கிரஸோட இறைக்கிறார். 2014 தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு அவர் அரசியலில் இருந்தே விலகிறார். சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக சிரஞ்சீவி அவர்கள் பேசுவதை போன்ற ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் ஓடிட்டுருக்கு. அரசியலை நான் விட்டாலும் அரசியல் என்னை விடவில்லை. நேனு ராஜகீயம் நுஞ்சி தூரங்கா உன்னானு, கானி ராஜகீயம் நானின்சி தூரம் காலேது. இந்த ஆடியோவுக்கு பின்னாடிங்கிற காரணம், அவர் மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதாகவும், அரசியலுக்கு வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போவதாகவும் ஒரு செய்தி போயினுது. இது எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, அவ்வளவு பெரிய லட்சியத்தோடு, பெரிய கனவோடு, ஆர்ப்பாட்டமாக, அதாவது ஆந்திராவே அதிர்ந்து போகக்கூடிய வகையிலான ஒரு மாநாடை நடத்தி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நின்னவரே பாருங்க அரசியலில் தோத்து போயிடாது. இன்னைக்கு சிரஞ்சீவி அவர்கள் நிலைப்பாடு என்னங்க, ராமர் கோயிலை திறக்கும் போது குடும்பத்தோட ஃப்ரண்ட் சீட்டில் சீட்டை வாங்கி போய் உட்காந்துன்னுக்கிறது தான் அவர் நிலைப்பாடு. எதுக்காக இந்த இடத்துல இதை ஞாபகப்படுத்துறோன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் நடிகர்களை ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறதை விட ஆந்திராவில் பாருங்கள் நடிகர்களை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி வெறித்தனமாக ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணுற அந்த ஆந்திராவிலே பாருங்க சிரஞ்சீவி அவர்கள் அரசியலில் சக்ஸஸ் ஆக முடியல. இதையெல்லாம் கடந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு சொல்லும் போது, அவர் அரசியலில் முன்னெடுக்க போகும் கொள்கை பாதை என்னன்றதை பார்க்கணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரொம்ப அரை நூற்றாண்டுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக வரணும்னு சொல்லும் போது, அப்போ அவர்கள் முன்னெடுக்காத, அவர்கள் இதுவரை சொல்லாத கொள்கையை, வழியை என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வருகின்ற நாட்களில் பார்க்கணும். உதாரணத்திற்கு சமூக நீதினு சொல்றாரு. திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே அவங்க முன்வைக்கும் கொள்கை என்பது முதல்ல சமூக நீதி தான். திமுக முன்னெடுத்த இந்த சமூக நீதியோட வெற்றி எங்க போய் நிக்குது தெரியுங்களா? சமீபத்தில் இந்தியாவோட இடைக்கால பட்ஜெட்ல போய் நிக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அந்த இடைக்கால பட்ஜெட்ல வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி, சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி அப்படின்னு கோட் பண்றாங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது தமிழ்நாட்டில் திமுக முன்னெடுத்த சமூக நீதி அரசியல். ஸோ இவர்களுக்கெல்லாம் போட்டியாக நான் வரேன்னு சொல்லும் போது, அவர்கள் முன்னெடுக்காத வழியையும் தேர்ந்தெடுக்காத கொள்கையை நம்ம என்ன முன்னிறுத்த போகிறோம்? பிளவுவாத அரசியல்னு சொல்றாரு. உண்மையில் பாருங்க, அது நாடு முழுவதும் இன்னைக்கு பரவி இருக்கு. ஏன்னா ஹைகோர்ட் அண்ணனையும் எடுத்துக்கங்களேன், இன்றைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே வேமா சூசோ இல்லாமல் முன்னாடி பறந்து வந்து வாழ்த்து சொல்ற இவங்க தான் பாருங்க, இந்த மெர்சல் திரைப்படத்தில் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லி, விஜய் ஜோசப்பு அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் எப்பவுமே இப்படிதான் பேசுவான்னு விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு முதல் வரிசையில கர்ச்சீஃபை போட்டு இடம் பிடிச்சி வந்து வாழ்த்தினுக்கிறாங்க. ஸோ இந்த பிளவுவாத அரசியலை புழக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம்தான். அடிப்படை அரசியலை மாத்தணும், மலிந்து போன ஊழல் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு விஷயத்த நம்ம உதாரணமா சொன்னோம்னு வச்சுங்க, விஜய் ரசிகர்கள் சண்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டைக்கு வந்தாலும் இப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும். இப்போ அடுத்தவங்களை பார்த்து மலிந்து போன ஊழல்னு சொல்லும் போது, இப்ப நம்ம எப்படிங்க ஊழல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எங்கன்னு சொன்னா, ஒரு நடிகரோட ரசிகன் சினிமா டிக்கெட்டை வாங்குறாங்க இல்லைங்களா, விலை கொடுத்து, அங்கிருந்து ஆரம்பிக்குது ஊழல். ஒரு பெரிய நடிகரோட முதல் காட்சியை ஒரு ரசிகர் பார்க்கணும்னு சொன்னா, எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் 100 ரூபான்னா 1000 ரூபா கொடுத்து பாக்குறாங்க. அது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, ரஜினிகாந்த் அவர்களையும் சேர்த்து தான் சொல்றோம். என்றைக்காவது ஒரு நாள் சினிமாவில் நேர்மை, நீதி, நியாயம்னு டைலாக் பேசுறவங்க 100 ரூபான்னா 100 ரூபா தான் என் ரசிகருக்கு எங்க படத்தோட டிக்கெட்டை விற்கணும்னு குரல் கொடுத்துருக்காங்களா? குரல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஒருவேளை குரல் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், என்னங்க பேசுறீங்க, சினிமாவோட தயாரிப்பு செலவு விடுங்க, ஒரு நடிகருக்கு 100 கோடி 150 கோடி நாங்கள் கொட்டி கொடுக்குறோன்னு சொல்லும்போது நேர்மையாக 100 ரூபான்னு விற்றா 3-3 நாள் தான் பெரிய கலெக்ஷனை பார்க்க முடியும். அந்த கலெக்ஷனில் நேர்மையாக நாங்கள் டிக்கெட்டை சேல் பண்ணால் உங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை தான் 50% கூட எங்களால் திரும்ப எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட வந்து விழும். ஸோ மலிந்த ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலிந்த ஊழலுக்குள்ளே பாருங்க நம்மளும் தான் இருக்கணும். ஊழல் இல்லாத அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கும் பாருங்கள் ரெண்டாவது உதாரணம் இருக்குது. விஜய் அவர்கள் வெளிநாட்டு காரை ஒன்று இறக்குமதி பண்ணுறாரு. அதுக்கு பாருங்கள் நியாயமாக இங்கே வந்து கோடிக்கணக்கில் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அந்த டாக்ஸுக்கு எனக்கு வந்து எக்ஸம்ஷன் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுங்களா? முதல்ல விஜய் விஜய் விஜய்னு சொல்கிறீங்களாங்க, அந்த விஜய் யாருங்கன்னு கேட்கும்போது நடிகர் விஜய்னு சொல்லும்போது தான் பாருங்கள் ஏங்க அடையாளத்தை மறைச்சி சொல்கிறீங்க, நடிகர் விஜய்னு சொல்லுங்களேங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. சினிமாவில் வந்து வசனம் பேசி நியாயம் கேட்குற கதாநாயகனாக ரீல் ஹீரோவாக இருக்காதீங்க, ரியல் லைஃப் ஹீரோவாக இருங்கன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். நீதிபதி சொன்ன அந்த கருத்து ரொம்ப பிரபலமானதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாமல் பாருங்க விஜய் அவர்கள் அந்த காருக்கு வந்து டாக்ஸ் கட்டிடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று போடுறாரு ஓப்பன் கோர்ட்டில். நீதிபதி சொன்ன அந்த கருத்தை வந்து பதிவாக்கக்கூடாது, வாபஸ் வாங்கணும்.
இந்த 100 ரூபாய்க்கிட்ட 1000 ரூபாய் விற்கிறதுல தொடங்கி வெளிநாட்டுக்கார இறக்குமதி பண்ணும்போது ஒரு நியாயமான இந்திய குடிமகனாக இருந்து வரி கற்ற விஷயத்தில் இருந்து நம்ம பிரேக் பண்ணும்போது தான் தெரியலீங்களா, நம்மளும் சேர்ந்தா அந்த ஊழல் மலிந்து போன ஊழலில் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கிறோம்னு சொல்லி எதுக்காக இதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம்னு சொன்னால், சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் நம்மளை தான் திருப்பி காட்டும். ஸோ அரசியலுக்கு ஒரு புது கட்சி வரும்பொழுது வழக்கம் போல் அரைத்த மாவு டைலாக்கே ஊழல் ஒழிக்க போகிறோம் ஊழல் ஒழிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பழைய டைலாக்கெல்லாம் அரைக்காம புதுசாக புது வழியை ஏதாவது வந்து தேர்ந்தெடுத்து அதில் முக்கியமாக அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற சிரஞ்சீவி அவர்களே அவரோட சொந்த தொகுதியில் சொந்த ஊரில் எப்படி எதுக்காக தோற்று போனாலும் அப்படின்னு ஒரு பாடத்தையும் கற்றுக்கினேன். அந்த பாடம்லாம் நமக்கு நடைபெறாமல் இருப்பதற்காக என்ன வழியில் நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியாயமான வழியை தேர்ந்தெடுத்து முக்கியமாக ஒரு பிரபலமான நடிகருக்கும் ரசிகர்களுக்கும் இடையில் இருக்கும் ஒரு கேட்டு, அந்த கேட்டை முதல்ல உடச்சி ஓப்பன் ஆக்கிடுங்க. ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போனால் இன்றைக்கும் பாருங்கள் அவர் கேட்டை தாண்டி வெளியே வரமாட்டார். அப்படியே அவர் வெளியே வந்தாலும் வெளியே நிற்கிற ரசிகர்களை பாருங்க கேட்டை தந்து விட்டு உள்ளத்து போக மாட்டாரு. அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையில் இருக்கும் அந்த கேட்டை உடச்சிட்டு எப்பவுமே ஓபனா இருங்க. ஏனென்றால் வருகின்ற நாட்கள்ல அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை ஓப்பனாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நிலைப்பாடு எடுப்போம், அதே சூழ்நிலை மாறும் பொழுது அந்த நிலைப்பாடு பாருங்கள் வேற மாதிரி மாறிடும். அதற்கு உதாரணம் ரஜினிகாந்த் அவர்கள் 1996 ஜெயலலிதா அவர்கள் அடுத்த முறை தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாது. அதே ரஜினி தான் ஜெயலலிதா அவர்களை தைரியலட்சுமின்னு சொன்னாது. ஸோ இன்றைக்கு இருக்கும் நிலைப்பாடு என்றைக்குமே அதே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது குறித்து நம்ம சாதாரணமாக ஆரம்பத்தில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கா தெரியுங்களா? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி 2 தினங்கள் கழித்து ஒரு ஆதாரபூர்வமான காணொலியை பதிவு பண்ணுறோம். இந்த காணொலி உள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் முக்கியமாக விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்துக்களை கவனிக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.